ஆதார விந்தகான்னு பார்த்தோம். இது சுவாமி தேசிகன் அச்சு சதகத்திலேயும் சயம்பு கேக நிவிலாச வாகித்தமயி அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். சிந்தை கவரி பிராகிருதம், இதை ரசிக்கக்கூடியவா ரசிக்காள் இருக்கா இல்லையா, அவளுடைய மனதை கவரக்கூடிய பிராகிருத பாஷையான அச்சுத சதகம். நிர்வேசய ஸ்வபதபத்ம மது பிரவாகம் அப்படின்னு சாச்சர். மது பிரவாகமாய் கொச்ச பாஷையிலே ஒரு மடலை சொல்லிலே கூறப்பட்டதான 100 ஸ்லோகம் அச்சுத சதகம். இந்த சரஸ்வதியின் முக்த ஜல்பிதம், அதாவது பால்யத்திலே உரைத்த வார்த்தை இருக்கே, அதுல அற்புதமான குழந்தையின் மடலை சொல்லாக நமக்கு வந்து விழுந்த பிரபந்தம் அது. அது தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமேன்னு அவர் வந்து அதிகார சங்கத்தில் சாய்ச்ச மாதிரி, செந்தமிழ் பாடுவா தாம் வணங்கும் தேவர், எப்படி கலியன் பாடின பெருமாளை தமிழிலேயும் 7 பிரபந்தத்திலே இங்க நமக்கு கொடுக்கிறார். மும்மணி கோவை நாமணி மாலை பந்துகளல் அம்மானை ஊசலேசல் அப்படின்னு இந்த 5 பிரபந்தம் அழிந்து போச்சு, 2 தான் நின்றுது. அப்படி புரியாதவாளுக்கும் புரியும்படியான பாஷையிலே, மாத்திரு பாஷையிலே நமக்கு அற்புதமான பிரபந்தத்தை கொடுத்தார். இந்த பிரபந்தத்தின் வைலட்சண்யம் அதை அனுசந்திக்கும் போதுதான் தெரியும், மீட்டர் மாறி மாறி வரும். எதனால் அமைஞ்சதுன்னா அவன் கிருபையினாலே அமைஞ்சதுன்னு சாய்க்கிறார். முந்தை மறை அப்படின்னர், வேதத்திலே சொல்லப்பட்ட மறை, மொழிய வழி மொழி நீ என்று நீ இதை சொல்லுன்னு பெருமாள் நியமிச்சான். அவன் நியமித்த நியமனத்தின் பேரிலே பண்ணப்பட்டது இவை. முந்தை மறை மொய்ய வழி மொழி நீ என்று இது எதனால கிடைச்சதுன்னா, முகுந்தாருள் தந்த பயன் பெற்றேன் நானே. இந்த பெருமாளுக்கு என்ன விசேஷம்னா, கருத்மானும் அகீந்திரனாக சொல்லப்பட்ட ஆதிசேஷனும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றா, 2 பேருமே தீர்த்த கைங்கரியம். அழகா இதுல ஒரு பாசுரம், இந்த பாசுரம் இங்க அமையும் அமுதாஸ்வாதிரியில. பரவு மறைகளெல்லாம் பதம் சேர்ந்தொன்றின் தவிரான், இரவன் ஜெரவையின் காலத்து அழைத்த எடில் படையோன் அப்படின்னர். இப்ப 2 பேரும் இருந்து கங்கிரம் பண்ணக்கூடிய அந்த திருவடிகள் இருக்கு இங்க. அந்த திருவடிகளுடைய நியமனத்தாலே சிந்தைக பிராகிருதம், செந்தமிழ் பிரபந்தமான 7 பிரபந்தங்கள், சமுக்கிருதத்திலே 50 எத்தி என்று சொல்லப்பட்டதான தெய்வநாயக பஞ்சாசத்து. இப்படி இந்த பெருமாளை பத்தி சுவாமி தேசிகன் அவருடைய நியமனத்தாலே முந்தை மறை மொழிய வழி மொழி நீ என்று நீ மொழி என்று எம்பெருமான் நியமிச்சான். முகுந்தனருள் தந்த பயன் பெற்றேன் நானே, அவனுடைய அனுகிரகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். முகுந்தனருள் தந்த பயன், இப்படி பகவான் கிருபை பண்ணினதாலே உண்டான இந்த பிரயோஜனத்தை அடியேன் அடைந்தேன். இவையெல்லாம் விசேஷமான அவனுடைய கடாட்சம். அவனுடைய கடாட்சமே இதற்கு காரணம். இது ஒரு வாசிக கைங்கரியமாக, வாசிக கைங்கரிய ரூபமான மகா புருஷார்த்தத்தை அடியேன் அடைந்தேன். எப்படி சுவாமி நம்மாழ்வார் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் ஆனாரோ, அப்படியே இந்த சுவாமி தேசிகனும் இந்த தெய்வநாயகனால் அருளப்பட்ட சுவாமி தேசிகனாய் நமக்கு விசேஷித்து ஆச்சாரிய புருஷாய் இருக்க, அதான் அருள் தந்தாகிய பயன். அவன் அருளாலே கிடைக்கப்பட்ட ஒரு அனுகிரகம் இங்கே. அந்த அனுகிரகத்தாலே பெரிய வாச்சிக கைங்கரிய புருஷார்த்தம் அடியேன் கிடைக்க பெற்றேன்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமா சாதிச்சு நமக்கெல்லாம் ஒரு இன்பம் பயக்க கொடுத்திருக்கார். இந்த நவமணி மாலையானது 8 வரி 16 வரின்னு பெருசு பெருசா போய் திருப்பி 4 வரின்னு முடிஞ்சு திருப்பி 8 வரியில முடியும். ரொம்ப அற்புதமான கிரந்தம்,
தெய்வநாயகனை பத்தினது. ரொம்ப ஆச்சரியமான இந்த கிரந்தத்தையும் பெரியவாளுடைய சேட்லு சுவாமியினுடைய வியாக்கியானங்களுடைய அனுகூலத்தோடே இந்த ஆஸ்திகாரத்தில் அடியன் யதாமதி பகிர்ந்துண்டேன். ஏதாவது தோஷங்கள் இருந்தா ஆஸ்திகால் வந்து அடியன க்ஷமித்து அடுத்த முறை நன்றாக இந்த உபன்யாசங்களை பண்ண வேண்டும் என்று அனுகிரகம் பண்ணி அடியனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று திருவடியில் பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அடியனது இல்லை, ஏதோ பெருமாள் நாக்கள் ரெண்டு விஷயத்தை நமக்கு கொடுக்கிறான், எல்லாம் அவன் போட்ட பிச்சை நம்ம கையை ஏந்தின்றிருக்கோம். ஹயக்ரீவமூர்த்தி திருவேந்தபுரத்திலே தெய்வநாயகனே சாட்சாத்து அந்த ஞானமூர்த்தியாய் எழுந்தருளியிருந்து சுவாமி தேசிகனுக்கு சகலார்த்தத்தையும் போதித்ததாக அந்த ஸ்தல புராணம் சொல்றது. பெரியவா அப்படிதான் சொல்லியிருக்கா. சுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விசாரண பக்த தீக்ஷம் தயாநித்யம் தேகபுதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்யே என்னும்படியால் ஒரு அற்புதமான ஸ்லோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாய் இருந்தவர் நம்முடைய தெய்வநாயகன். நமக்கு ஒரு நல்ல ஆச்சாரியன் கிடைச்சி அதன் மூலமாக அவனுடைய திருமேனி சௌந்தர்யம் அவனுடைய குணாதிசயங்கள் அவன் தேசத்தார் வாசலத்திலே இந்த மாசிவக அர்ச்சையனுடைய உற்சவங்கள் எம்பெருமான் எப்படி நமக்கு அனுகூலராயும் நம்மேல் பிராதிகூல்யம் செய்யலவாழ திரஸ்காரம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தெய்வமாயிருக்கான். இதுக்கு மேல் யாம் சத்தியவாதியா இருக்கான்னு சுவாமி தேசிகன் வாக்கு இங்க இருக்கு. அப்படிப்பட்ட வாக்கை நமக்கு கொடுத்தவர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள். அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு இல்லைன்னா இந்த விஷயத்தை அடையினாலும் சொல்ல முடியாது, ஆஸ்திகாலாலையும் கேட்க முடியாது. அதனாலே இந்த ரெண்டு வார்த்தை சொல்றதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ண அந்த தெய்வநாயகன் ஆழ்வார் ஆச்சாரியாள். இதற்கு மேலும் ஆஸ்திகால் கேட்கிறா சுவாமி தேவரி ரெண்டு வார்த்தை உபன்யாச ரூபமா சாதிக்கிறான்னு சொல்லி யூஎஸ்ல இருந்து ஸ்ரீ உவே ரகுநாதன் சுவாமி அடியனை நியமிச்சதன் பேர்ல ஏதோ பெரியவாளுடைய வியாக்கியானங்களை வச்சுட்டு அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் காலக்ஷேபாதிகளிலே அடியன் அபியசிச்ச முக்கிய விஷயங்களையும் இந்த உபன்யாசத்துல அடியன் உபயோகப்படுத்தி யதாமதி விண்ணப்பிச்சிருக்கேன். தோஷங்கள் இருந்தால் அடியனை க்ஷமிக்க முடியா பிரார்த்திச்சுண்டு இந்த கிரந்தத்தை அடியன் என்னையோட பூர்த்தி பண்றேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.